கோவிட் வைரஸ் தொற்று தாக்குதலை தடுக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இந்த ஊரடங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இந்த ஊரடங்கு இன்றிரவுக்கு பதிலாக நாளை காலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நீட்டிப்பு மூலம் கோவிட் நோய் தடுப்பு நிலவரம் தீவிரமடையும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கோவிட் வைரஸ் தொற்று ஏற்படாத வகையில் இன்று காலை முதல் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சென்னையின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன சென்னை திருச்சி சென்னை பெங்களூரு உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் வழக்கமான வாகன நெரிசல் இன்றி காணப்படுகிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் யாருமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் சென்னை மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன மின்சார ரயில் போக்குவரத்து நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரை அடையார் பாலம் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலும் இன்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகின்றன சென்னை முக்கிய வணிக பகுதியான தியாகராயர் நகர் பகுதிகளில் வணிக வளாகங்கள் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் அண்ணா சாலையில் ரிச்சி தெருவிலும் வணிகக் கடைகள் மூடப்பட்டுள்ளன சென்னை கோயம்பேடு காய்கனி வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளது நகரில் உள்ள அம்மா உணவகங்கள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் அத்தியாவசிய தேவையான அரசு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மக்கள் ஊரடங்கு மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் காலை ஏழு மணி முதலே மூடப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டம் ஏதுமில்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மக்கள் ஊரடங்கிற்கு மக்கள் முழுமையான ஆதரவு அளித்து வருகின்றனர் பேருந்துகள் ஆட்டோக்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஏதும் செல்லாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன நகரின் அனைத்து வணிக நிறுவனங்களும் நேற்று மாலை முதல் மூடப்பட்டுள்ளன துறைமுக பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் மக்கள் வீடுகளிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆட்டோக்களும் ஓடவில்லை காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மேலும் நகரில் உள்ள பிற வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்தியா வந்து கொரோனா வைரஸ் தொற்றோட இரண்டாம் இருக்கு இருக்குது இருந்து மூன்றாம் கட்டத்துக்கு நகரமாக இருக்கக்கூடாதுன்னா இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் இதுக்கு எல்லாேருமே ஒத்துழைப்பு தருவாங்க நாங்கள்லாம் ஒத்துழைப்பு தருவோம் சேலம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் ரயில்வே ஜங்ஷன் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் வெறும்ச்சோடி காணப்படுகின்றன சுகாதார பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த ஊரடங்கு நடைமுறைக்கு ஒத்துழைப்பு அளித்து வீடுகளிலேயே இருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்திலும் மக்கள் நடமாட்டமின்றி பெரும்பாலான இடங்கள் காலியாக காணப்படுகின்றன சுற்றுலா பயணிகள் யாரும் புனித நீராட வராததால் அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது இதேபோல் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தர்பபுரி மாவட்டத்தில் நூறு விழுக்காடு மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுவதையொட்டி காலை முதலே அனைத்து இடங்களிலும் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது தர்பபுரி பேருந்து நிலையம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலும் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தர்மபுரி நல்லம்பள்ளி பென்னாகரம் மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகின்றன அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் பக்தர்கள் வருகை நிறுத்தப்பட்டுள்ளதால் முக்கிய வீதிகள் பக்தர் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன முக்கியமாக நகரின் பூச்சந்தை மண்டி வீதி ஆகிய பகுதிகளில் அனைத்து கடைகள் மூடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளான செங்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி போன்ற நகரிலும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் முக்கிய சாலைகள் என அனைத்து சாலைகளும் காலை முதலே ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்படுகிறது இதேபோல் மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாமல் காணப்படுகிறது ஆட்டோக்கள் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன இம்மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அறுவடை சீசனையும் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே தஞ்சமடைந்துள்ளனர் இதேபோல் கால்நடைகளையும் விவசாயிகள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லவில்லை என்பதால் கிராமப்புறங்களும் வெறிச்சோடி காணப்படுகின்றன கடலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டமின்றியும் போக்குவரத்து ஏதுமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகிறது கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் உள்ளிட்ட மூன்று கோட்டங்களிலும் சிறிய கடைகள் முதல் வணிக வளாகங்கள் வரை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது முக்கிய ரயில் நிலையமான விருதாச்சலம் சந்திப்பும் பயணிகள் நடமாட்டமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகின்றன கோயம்புத்தூரில் முக்கிய சாலைகளில் ஓரிரு வாகனங்களை தவிர வேறு வண்டிகள் ஏதும் செல்லவில்லை காலை ஆறு மணி முதலே வழக்கமான தேநீர் கடைகள் முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்கான இந்த முயற்சி வரவேற்பதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றன இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட்டு மக்கள் நம்மளிடம் நம்மளை சாப்பாடு மக்கள் தான் உணர்ந்து இதை வந்து செயல்படுத்தணும் உதக மண்டலத்தில் கமர்ஷியல் சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்நடமாட்டம் இன்றி காணப்படுகிறது கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கூடலூரிலும் மக்கள் நடமாட்டம் இன்றியும் காணப்படுகிறது எல்லை பகுதிகளில் இருந்து வரும் ஒரு சில வாகனங்கள் மட்டும் தேவையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகின்றன மற்றபடி அனைத்து போக்குவரத்தும் முடங்கியுள்ளன கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காலை தொடங்கிய மக்கள் ஊரடங்கு காரணமாக முக்கிய சாலைகளான காந்திரோடு நான்கு ராஜவீதிகள் உட்பட மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது ராஜாஜி மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் பட்டு ஜவுளி கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன பொது மக்களும் வாகன போக்குவரத்தும் இல்லாததால் நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி வழியாக ஆந்திரா தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்கள் இயக்கப்படாததால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வெறிச்சோடி காணப்பட்டது வாகன நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் விருதுநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் மக்கள் ஊரடங்கு உத்தரவால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது கார் லாரி மற்றும் இரு சக்கர வாகனங்கள் குறைந்த அளவிலேயே சென்று வருகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான ஜவுளி கடைகள் மருந்தகங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன இதனால் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடை வீதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன மேலும் தீவிர ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியிலும் மக்கள் ஊரடங்கை ஒட்டி பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் உள்ள கடைகள் மூடப்பட்டு மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன அரவிந்தர் ஆஷ்ரமம் பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அவை வெறுச்சோடி காணப்படுகின்றன